அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிளஸ் டூ வணிகவியல்ல ஒரு வரி அதாச்சும் ஒன் மார்க் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஒன் மார்க்ல பாத்தீங்கன்னா இப்ப புதுசா 2020 புக்கு மாறிச்சு இல்லைங்களா, அந்த எடிஷன்ல இருக்கிற ஒன் வேர்ட் பார்க்க போறோம், அதுக்குரிய ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஒன் வேர்ட் நீங்க நல்லா படிச்சீங்கன்னாலே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அதே சமயம் சில ஒன் மார்க்ல வர்றது டூ மார்க்ல கூட கேட்பாங்க சரிங்களா. சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாடம் ஒன்னுல பாக்கலாம். மேலாண்மை அப்படின்றது வந்து மேலாளர் செயல் அப்படின்றாங்க. ஆமா, மேலாண்மை செய்யறது வந்து ஒரு மேலாளர் தான் இல்லைங்களா. அப்போ யார் செயல்படுறது? மேலாளர். மேலாண்மை என்பது மேலாளர் செயலாகும். எப்பவுமே நீங்க க்வெஸ்சனும் ஆன்சரும் சேர்த்து வாசிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து டக்குன்னு ஞாபகத்துல வரும். மேலாண்மை என்பது ஒரு மேலாளர் செயல். மேலாண்மை என்பது ரெண்டும் சேர்ந்தது, அறிவியல் மற்றும் கலை இல்லையா. அப்போ மேலாண்மை என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல். அப்புறம் அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர் வந்து ஆர் டெய்லர். டெய்லரிசம் கோட்பாடுன்னு கூட சொல்லுவாங்க, அறிவியல் பூர்வ கோட்பாடு சொல்லுவாங்க. டெய்லரிசம் கோட்பாடுனாலும் அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடு தான் அர்த்தம் சரிங்களா. அடுத்து வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை வேலை பகிர்வு. என்ன பண்றாங்க, வேலையை மொத்த வேலையும் பிரிச்சிடுறாங்க, யார் யாருக்கு எந்தெந்த வேலை அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் வந்து வேலை பகிர்வு. பரந்த அளவு வீச்சல்லையில் அதிகார படிநிலை மட்டங்கள் அளவு குறைவு. பரந்த அளவுனா பெரிய அளவுல ஒரு பிசினஸ் செயல்படுது அப்படின்னாக்கா அங்க அதிகார படிநிலை மட்டம் வந்து எப்படி இருக்குன்னா குறைவா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பாடம் ரெண்டு, மேலாண்மை செயல்பாடுகளில் முதன்மையானது. மேலாண்மை செய்யறப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னாக்கா திட்டமிடுதல். திட்டமிடுதல் தான் வந்து முதல் செயல்பாடு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு வேலையில இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம திட்டம் போட்டாலே அந்த வேலையை வந்து பாதி முடிச்சதுக்கு சமம். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நம்ம ஒரு வேலையை இறங்குறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு இறங்கினா சீக்கிரமா வேலையை முடிச்சிடலாம். அப்போ மேலாண்மையினுடைய செயல்பாடுகள்ல முதன்மையானது திட்டமிடுதல். பின் வருவனவற்றுள் எது முக்கிய பணிகள் அல்ல, இதுல வந்து திட்டமிடுதல் அது இது கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான பணி வந்து எது இல்லை அப்படின்னாக்கா முடிவெடுத்தல் அப்படின்றது முக்கியமான பணி இல்லை, அது கடைசி தான் இல்லைங்களா. அடுத்து ஒருங்கிணைத்தலில் நிர்வாக செயல்பாடுகளும் உள்ளடங்கி உள்ளது. இப்போ ஒருங்கிணைத்தல் அப்படின்னாக்கா என்னத்த கோஆர்டினேட் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம். இப்போ இந்த ஒருங்கிணைத்துல வந்து நிர்வாக செயல்பாடுகளும் சேர்ந்திருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஒருங்கிணைத்தல் அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சர். பின் வருவனவற்றுள் சரிபார்ப்பு செயல்பாடு எது, சரிபார்ப்பு சரிபார்க்கறது. இப்ப நம்ம என்ன செய்யும், ஒரு கடையில பொருள் வாங்கினா எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் இல்லையா. அந்த மாதிரி சரிபார்ப்பு செயல்பாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துதல். கட்டுப்படுத்துதல் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், வேலையை வந்து பணியாளர்கள்லாம் ஒழுங்கா செய்யறாங்களா. இப்போ நல்லா வேலை செய்யறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, போனஸ் அப்புறம் ப்ரொமோஷன் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. சரியா வேலை செய்யாதவங்களுக்கு டி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி செயல்பாடு தான் கட்டுப்படுத்துதல். பாடம் மூணு, குறியிலக்கு மேலாண்மை முறை தனிப்பட்ட வலிமை மற்றும் பொறுப்பிற்கு முழு வடிவம் கொடுக்கிறது. டேஷ் வந்து வலிமையும் பொறுப்பிற்கு முழு வடிவமும் கொடுக்குது அப்படின்னாக்கா குறியிலக்கு மேலாண்மை முறை தான் வந்து குறியிலக்கு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், எய்ம் பண்ணிடு ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அந்த மேலாண்மை தான் வந்து நல்லா வலிமையாவும் இருக்கு, அந்த அந்த பொறுப்பா எடுத்து செய்யறதுக்கு முழு வடிவம் தருது அப்படின்றாங்க. அடுத்து குறியிலக்கு மேலாண்மை செயல்முறையின் முதல் நிலை. இப்போ குறியிலக்கு மேலாண்மையில ஃபர்ஸ்ட் செயல்முறை என்ன அப்படின்னாக்கா அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. குறிக்கோள் என்ன, அவங்களுடைய எய்ம் என்ன. ஒரு அமைப்புனா அவங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். இந்த குறிக்கோள் இருந்தாதான் அதை நோக்கி அவங்களுடைய செயல்பாடுகளை திட்டமிட முடியும். இப்ப நம்ம கூட ஒரு அமைப்பு தான், மனித உடம்பு கூட என்னது ஒரு அமைப்பு, கை காலு உடம்பு எல்லாமே செல்களால் ஆன ஒரு அமைப்பு. இதுக்கும் என்ன இருக்கும், கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன செய்யணும், நம்ம உடம்புல இருக்க மூளை தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணு. நம்ம உடம்புக்கு என்ன இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள் இருந்தாதான் நம்ம டெய்லி செயல்பாடுகள்லாம் கரெக்டா இருக்கும். குறிக்கோள் இல்லைன்னா இப்ப பாருங்க, ஸ்கூல்லாம் இல்லை அப்படின்றப்ப நம்ம ஸ்கூல் போகணும், இப்ப காலையில இருந்து கிடக்கிற வேலையை முடிச்சு போயிட்டு இருப்போம். இப்ப நம்ம வீட்டுல இருந்தா என்ன பண்றோம், லேசியா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மள வீட்டுல இருந்தாலும் டைம் டேபிள் போட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி
குறிக்கோள் நம்ம வந்து இதை அடையணும், இந்த பிளஸ் டூல நல்லா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ குறிக்கோளை முடிவு பண்ணணும், அதுதான் ஒரு அமைப்பினுடைய முதல் நிலை. நமக்கே நம்ம வந்து என்ன செய்யணும், பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு நம்ம நடத்தினாதான் அது கரெக்டா வரும். இல்லனா ஏனோ தானோ அப்படின்னு இருந்தோம்னா ஒழுங்கா இருக்காது நம்மளுடைய செயல்பாடுகள். அதே மாதிரி முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க விதிவிலக்கு மேலாண்மை உதவுகிறது. இப்போ வந்து யூஷுவலா ஒரு கம்பெனியில நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, அந்தந்த சூப்பர்வைசரே பார்த்துப்பாங்க. அதுல ரொம்ப ஏதாவது டிஃப்ரெண்டா நடக்கிறப்பதான் அந்த மேலதிகாரிகளுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வந்து மேலதிகாரி வந்து பாத்துட்டு இருந்தாருன்னா அவர் வந்து வேற விஷயத்துல அவரால் வந்து கவனம் செலுத்த முடியாது. அப்போ முக்கியமான சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்து அதை வந்து எச்சரிக்கையா வச்சிருக்கிறதா வந்து விதிவிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் விதிவிலக்கு மேலாண்மை உதவியா இருக்கு. அடுத்து குறியிலக்கு மேலாண்மை உதவியால் அதிகார பகிர்வு வந்து எளிதாக செயல்படுகிறது. ஆன்சர் வந்து குறியிலக்கு மேலாண்மை, இதனுடைய உதவியினால அதிகார பகிர்வு வந்து எளிதாக செய்யப்படுகிறது அப்படின்றாங்க. அடுத்து பாடம் 4, நிதி சந்தை வணிக நிறுவனங்களுக்கு நிதிகளை திரட்டுவதற்கு உதவுகிறது. நிதி சந்தை, நிதி சந்தை எதுக்காக செயல்படுது, பணங்களை திரட்டுறதுக்கு. நிதிகளை வந்து எங்கெங்க இருக்கோ, தனிநபர் நிறுவனம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் பப்ளிக் கிட்ட இருந்தெல்லாம் சேவிங்ஸ திரட்டி அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கடன் கொடுக்குது இல்லையா, கொடுத்து நிறைய பிசினஸ் செய்ய வைக்குது. இப்போ நிதி சந்தை வந்து நிதிகளை திரட்டுவதற்கு கலெக்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து மூலதன சந்தை அப்படின்றது வந்து இது வந்து நீண்ட கால நிதிக்கான சந்தை. இப்போ பத்திரங்களை வெளியிடுறோம், டிபஞ்சர்ஸ் வெளியிடுறோம், இதெல்லாம் வந்து நீண்ட காலத்துக்கு, உடனே அந்த பத்திரங்களை வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க. அது 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், கம்பெனி இழுத்து மூட்டுறப்ப கூட அதுக்குரிய பணத்தை ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வாங்கினவர் வேணா இன்னொரு நபருக்கு விற்பனை செஞ்சுக்கலாம். இப்போ மூலதன சந்தை அப்படின்றது வந்து நீண்ட கால நிதிக்கான ஒரு சந்தை. அடுத்து முதல் நிலை சந்தை, முதல் நிலை அதுலயே இருக்கு. இப்ப முதல் ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்க, அப்போ புதிய வெளியீடுகளுக்கான சந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. முதல் நிலை சந்தைய புதிய வெளியீடுகளுக்கான சந்தை அப்படின்னு அழைப்பாங்க. நமக்கு எப்படி வேணா கேட்கலாம், முதல் நிலை சந்தை டேஷ் சந்தை எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னாக்கா புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. அதே வந்து புதிய வெளியீடுகளுக்கான சந்தை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாலும் முதல் நிலை சந்தை நமக்கு எப்படி கேட்டாலும் எழுத தெரியும். உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்யவும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் எப்படி நடக்கும், உடனடியாக நடைபெறும். அதாச்சும் இந்த நிதி கருவிகள் ஷேர்ஸ் டிபஞ்சர்ஸ் இந்த சர்டிபிகேட்டை வந்து உடனடியா கொடுத்துருவாங்க, அதுக்குரிய பணத்தை உடனடியா வாங்கிடுவாங்க சரிங்களா, அதுதான் வந்து உடனடி சந்தை. நமக்கு 2 மார்க் க்வெஸ்சன் கூட இருக்கு, உடனடி சந்தை என்றால் என்ன அப்படின்னாக்கா உடனடி சந்தை அப்படின்றது வந்து நிதி கருவிகளை உடனடியா விநியோகம்னு நான் கொடுத்துடணும், அதே மாதிரி அதுக்குரிய ரொக்கத்தை வாங்கிடணும். இந்த மாதிரி உடனடியாக நடைபெறும் வணிகம் தான் வந்து உடனடி சந்தை. அடுத்து ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம், பல முறை. இப்போ ஒரு பத்திரத்தை ஃபர்ஸ்ட் இந்த முதல் நிலை சந்தையில இருந்து வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வந்து இரண்டாம் நிலை சந்தையில நம்ம சேல்ஸ் பண்றோம், அதை வந்து என்ன பண்ணலாம், வாங்கினவரை இன்னொருத்தருக்கு விற்கலாம், அதே மாதிரி அந்த அந்த நபர் வாங்கின நபர் இன்னொருத்தருக்கு விற்பனை செய்யும். இந்த மாதிரி வந்து இரண்டாம் நிலை சந்தையில வந்து ஒரு பத்திரம் வந்து பல முறை விற்கப்படலாம் சரிங்களா. அடுத்து பாடம் 5, இதுல பாத்தீங்கன்னா மூலதன சந்தை வந்து எப்பவுமே நீண்ட கால நிதி தான். மூலதன சந்தைனாலே நீண்ட காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பிளஸ் இதுல வந்து பத்திரங்கள், கடனீட்டு பத்திரங்கள், அரசு பத்திரங்கள்லாம் விற்பனை செய்யற இடம். அப்ப அது வந்து நீண்ட காலம். என்ன வழங்குறது இல்லை, குறுகிய கால நிதியை வழங்குவதில்லை. 3 மாச கடன், 6 மாசம், 1 வருஷம் அந்த மாதிரிக்குரிய கடனை மூலதன சந்தை வழங்குவதில்லை. NSEI இது எப்ப தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னாக்கா 1992. அடுத்து முதல் நிலை சந்தை என்பது பத்திரங்களை பிணையங்களை டேஷ் வியாபாரம் செய்யும் ஒரு சந்தைன்னா முதல் முறை. இப்போ முதல் நிலை சந்தையில நம்ம புதிய வெளியீடுகளுக்கான சந்தைன்னு ஒன்று பார்த்தோம், இன்னொன்று முதன் முறையா பத்திரங்களை விற்பனை செய்யற நிறுவனங்கள்லாம் வந்து இந்த முதல் நிலை சந்தையில தான் வியாபாரம் செய்வாங்க.
அடுத்து மூலதன சந்தையின் பங்கேற்பாளர். மூலதன சந்தையில யாரெல்லாம் பங்கேற்பாங்க அப்படின்னாக்கா தனிநபர், நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள். ஒரு தனி நபரும் பங்கேற்கலாம், நிறுவனங்களும் பங்கேற்கலாம், நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பங்கேற்கலாம். நமக்கு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இது மூணுத்தையும் இப்படி எழுதலாம். 1 வேர்ட்ல ஏதாவது ஒண்ணுதான் எழுதணும் இல்லையா, அப்போ மேலே உள்ள அனைத்தும் எல்லாருமே பங்கேற்பாளர். யாரு? தனிநபர், நிறுவனம், நிதி நிறுவனங்கள். அடுத்து அழைப்பு பணச்சந்தை பாடம் 6. அழைப்பு பணச்சந்தையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு வரையறுக்கப்பட்ட லாபத்தன்மை. இப்ப அழைப்பு பணச்சந்தையில வந்து இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து இவ்வளவுதான் அன்லிமிட்டட், இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு பே பண்ணும், லாபத்துல இவ்வளவுதான் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை மீறி கிடைக்காது, அதை விட அதிகமா கிடைக்காது. அடுத்து பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு வந்து வணிக வங்கி. பணச்சந்தையில யார் முக்கியமா பங்காற்றுதுன்னா வணிக வங்கி. பணச்சந்தை வந்து குறுகிய கால நிதிகளை வழங்குது. பணச்சந்தை நிறுவனங்கள் வணிக வங்கிகள் மற்றும் தள்ளுபடியாகம் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பணச்சந்தை, வணிக வங்கியும் தள்ளுபடியாகமும் கலந்ததுதான். பணச்சந்தையில் இடர் என்பது குறைந்த கடன் மற்றும் சந்தை இடர். பணச்சந்தையில இடர் ஏற்படுது அப்படின்னாக்கா அந்த குறைந்த கால கடன் கொடுக்கறாங்களே அந்த கடனும், அப்புறம் சந்தையில ஏற்படுற இடர் தான் அப்படின்றாங்க. அடுத்து குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்காக பணச்சந்தையில் நிர்ம அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் வணிகத்தால். குறுகிய கால நிதி அதான் இப்போ உடனடியா பணம் தேவை, ஒரு 3 மாசத்துக்குள்ள திருப்பி அடைச்சிடுறாங்க, இல்ல 6 மாசம் அந்த மாதிரி டைம் கொடுத்து என்ன செய்வாங்க, பணச்சந்தையில வெளியிடுவாங்க. அத அந்த வெளியிடுற ஆவணத்துக்கு பேர் வந்து, கடன் ஆவணத்துக்கு பேர் வந்து வணிகத்தால். பணச்சந்தையில வெளியிடுற வணிக ஆவணம் வந்து வணிகத்தால். இதை வெளியிட்டு குறுகிய கால நிதிகளை திரட்டுறாங்க. வணிக மாற்றுச்சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை வணிக ரசீது சந்தை எனலாம். அதே மாதிரி வணிக மாற்றுச்சீட்டுகள் அதையும் வந்து விற்பனை செய்யலாம், வாங்கலாம். அந்த சந்தைக்கு பேர் வந்து வணிக ரசீது சந்தை. இதெல்லாம் பணச்சந்தையில. அடுத்து சந்தைப்படுத்தக்கூடிய உரிமையிலான ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என குறிப்பிடப்படும் ஆவணம் வைப்பு சான்றிதழ் என குறிப்பிடுகிறோம். இப்ப வந்து ஒரு ஆவணம், இப்ப வந்து நம்ம டெபாசிட் பண்றோம் வச்சுக்கோங்க, பணத்தை 6 மாசத்துக்கு டெபாசிட் பண்ண என்ன செய்வாங்க, வைப்பு சான்று டெபாசிட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 6 மாசம் இல்ல 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஆவணம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வைப்பா நம்ம வச்சோம்னா அது அந்த ஆவணத்துக்கு பேரு வைப்பு சான்றிதழ். இந்த மாதிரி சான்றிதழ்களே வெளியிடுவாங்க, டெபாசிட் சான்றிதழ் வைப்பு சான்றிதழ் அப்படின்ட்டு வெளியிடுவாங்க 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு அப்படின்ட்டு. அடுத்து கருவூல ரசீது ஆணை, கருவூல ரசீதும் வெளியிடுவாங்க. இது வந்து அதிக நீர்மைத்தன்மை கொண்டது, உடனடியா பணமாக்கக்கூடியது அப்படின்றாங்க. அடுத்து அரசு பத்திரங்கள் யாரால வழங்கப்படுகிறது அப்படின்னாக்கா மத்திய அரசு, மாநில அரசு, பகுதி அரசு. பகுதி அரசுனா மத்திய அரசா இருக்கலாம், மாநில அரசா இருக்கலாம், பல மாநில அரசுகளா இருக்கலாம் இல்லைங்களா. எல்லாரும் சேர்ந்தோ என்ன செய்யலாம், அரசு பத்திரங்களை வெளியிடலாம். அதான் மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே சரிங்களா. 2 மார்க் கேட்டா நம்ம இதெல்லாம் எழுதணும், மத்திய அரசு, மாநில அரசு, பகுதி அரசு அமைப்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநில அரசு சேர்ந்து என்ன செய்யலாம், அரசு பத்திரங்களை வழங்கலாம். சரி ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 6th லெசனுக்கு வந்து 1 வேர்ட் நல்லா படிச்சுக்க, நல்லா கேட்டுக்கோங்க, புரிஞ்சதுங்களா, நல்லா படிங்க, எக்ஸாமுக்கு தயாரா இருங்க. எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம், நம்ம வந்து ரெடியா தயார் நிலையில இருக்கணும், எப்ப வேணாலும் வைப்பாங்க சரிங்களா. அதுவும் இல்லாம நமக்கு நாலேஜ் இப்ப படிக்கிறது வந்து நமக்கு எப்பவுமே யூஸா இருக்கும். ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மேல பிகாம் படிக்கிறப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க, நன்றி, வணக்கம்.